நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. 15ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அரசு தரப்பிலிருந்து விவாதிக்கிறதுக்கு ஒரு சில சுச்சரிக்கைகள், விவாதப் பொருட்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. அது ஷார்ட்டாக அதில் என்னென்ன ஹெட்லைனும் என்னென்ன இதை பின்பற்ற சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மற்றும் கிராம சபை ரிலேட்டடான நிறைய வீடியோக்கள் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஆணையர் வந்து அனைத்து மாவட்ட தலைவருக்கும் அனுப்பியிருக்காங்க. சென்னை நீங்களாக என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, காலை 11 மணிக்கு அன்றைய தேதியில் கூட்டம் கண்டிப்பாக நடைபெற வேணும், குறைவின் வரம்பு வந்து பின்பற்றணும், மற்றும் கிராம சபை கூட்டத்தில் வந்து மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த இடம் நேரம் எல்லாத்தையும் மக்களுக்கு துண்டு பிரச்சனைகள் மூலமாக தெரிவிக்கணுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து 1000 ரூபாய் இருந்தது, இப்போ 5000 ரூபாவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கங்கிறதையும் அந்த அரசாணையை சுட்டி காட்டியிருக்காங்க. 22/8/2022 இந்த டீட்டெயிலை ஃபுல்லாக சென்னைக்கு ரிட்டர்ன் அனுப்பணும், நடைபெற்ற விவரத்தை அனுப்பணுங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. முதல் பொருளாக வந்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல், மற்றும் படிவெண் 30 வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், அது குறித்தும் விழிப்புணர்வு மக்களிடத்தில் ஏற்படுத்திருக்கு குறிப்பிட்டிருக்காங்க. கொசுக்கள் மூலம் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கிறதுக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி, இந்தியா சுதந்திரமடைந்து 75ஆம் ஆண்டினை கொண்டாடும் வகையில் சுதந்திர திருநாள் அமுதப் பெருவிழா அனைத்து ஊராட்சிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது மக்கள் மனதிலும் தேசம் சுதந்திரம் அடைந்ததற்கான பெருமித்து உணரும் வகையில் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி என்னும் மாபெரும் இயக்கத்தினை இந்திய அரசு துவக்கி உள்ளது. 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தேசிய கொடியினை அனைத்து வீடுகளிலும் ஏற்றி இந்திய சுதந்திரத்தினையும் அதற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நினைவு கொள்ளுதல். 5வது பொருளாக சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நிறைய பயன் குறிப்பிட்டிருக்காங்க. 6வது பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி தடை பண்ணுற குறித்து ஏற்கனவே நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க, இன்னும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறத தீர்மானமாக நிறைவேற்றாங்க. 8வது திட்டங்கள் மற்றும் நிதிக்குழு மானிய நிதியில் மேற்கொள்ளப்பட்ட எடுக்கப்பட்ட பணிகளின் விவரத்தினை கிராம சபையில் மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஊரகப் பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அதெல்லாம் அகற்றணும், அதாவது நீர்வழிப்பாதை நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், ஆக்கிரமித்து கட்டிய கட்டிடங்களை அகற்றிட கிராம சபையில் உறுதியேற்றல். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2, அதுக்காக 2022-23 ஆண்டிற்கான ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகள் விவரம் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெறணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 மறுகணக்கெடுப்பு, புதிய குடிசைகள் அமைத்து குடியிருப்போர் தொடர்பான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதையும், இதுவரை கணக்கெடுப்பு செய்யப்பட்ட குடிசைகள் பற்றிய விவரத்தையும் குக்கிராமம் வாரியாக கிராம சபையில் தெரிவித்து விடுபட்ட குடிசைகள் விவரம் தெரிவித்தல். ஜல் ஜீவன் திட்டம், அதாவது எல்லாருக்குமே வீட்டில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சியாக அறிவிக்கணும், அதுக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ வீடுகளுக்கு எவ்வளோ வீடு இருக்குது எவ்வளோ வழங்கியிருக்காங்க அதையும் கிராம சபையில் தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. 13வது பொருள் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், என்னென்ன பணிகள் இதுவரைக்கும் முடிச்சிருக்காங்க, என்னென்ன செய்ய போகிறோம் அது குறித்த விபரத்தை மக்கள் மத்தியில் தெளிவாக விவரிக்க சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், அதாவது ஆவாஸ் ப்ளஸ் பட்டியலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணி நிறைய பேருக்கு வீடு வழங்கியிருக்காங்க, இன்னும் புதிய பயனாளி பட்டியல் இருந்தாலும் அதில் ஒப்புதல் பெறுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அரசு டாக்குமெண்ட் உங்களுக்கு பட்டா ரிலேட்டடான டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்களுடைய பேர்களில் நீங்கள் வீடு வேணுன்னா இந்த கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் வாங்கிவிடுங்க. பொறுப்புத்துறைகள் உதவித்தொகைகள் கொடுக்குற மாதிரி உணவுப்பொருள் இதர பொருட்கள் என்னென்ன, அதாவது உணவுப்பொருளில் வந்து பொது விநியோகத் திட்டத்தின் செயல்பாட்டிலும் நியாய விலைக்கடைகளின் செயல்பாட்டிலும் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரும் வகையில் அனைத்து நியாய விலைக்கடைகளின் ஆவணங்களை சமூக எண்ணிக்கைக்கு உட்படுத்த அரசாணையில் உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து முன்னுரிமை குடும்ப அட்டை PH பயனாளி பட்டியலை கிராம சபையில் ஒப்புதல் பெறுதல். இது ஒரு முக்கியமான இது. யாரெல்லாம் இப்போ நல்ல பணக்காரங்களா, அதாவது முன்னாடி வந்து கஷ்டப்பட்டவங்களா இதெல்லாம் இப்போ பணக்காரங்களா உயர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் பட்டியலை நீக்கிறதுக்கு கிராம சபையில் தீர்மானம் ஏற்றுங்க. உண்மையிலே கஷ்டப்படுறவங்க பெயர் பட்டியலை தீர்மானத்தில் ஏற்றி அவங்களுக்கு அட்டை வழங்குறதுக்கு பரிந்துரை பண்ணி கிராம சபை மூலமாக அந்த டாக்குமெண்ட்டை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்புக்கு நீங்கள் ஒப்புதல் அனுப்பலாம். இது போக இன்னொரு PDFலும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க இருக்கிறோம்.
மொத்தம் ரெண்டு ஃபைல் நமக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. பதினேழாவது வந்து மக்கள் நிலை ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்ட இலக்கு மக்கள் பட்டியலில் உள்ள ஏழை மிகவும் ஏழை நிலவற்றிற்கான சேர்த்தல் நீக்குதல். இது கண்டிப்பாக நல்ல உண்மையாக இந்த பட்டியலை தயாரித்தால் அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் வந்து சரியான நபர்களுக்கு செல்லும். ஸோ கவனமாக சம்மந்தப்பட்ட நபர்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீக்கி சேர்க்கிறதில் கவனமாக நம்ம கிராம சபையில் ஒப்புதல் கொடுக்கணும். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது இன்சூரன்ஸ், கவர்மெண்ட்டில் ரெண்டு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 ரூபா, அது வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 20 ரூபா மாற்றிருக்காங்க. இது ஒரு காப்பீட்டுத் திட்டமாகும். விபத்தினால் உயிரிழந்தாலோ அல்லது ஊனமுற்றாலோ இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். இன்னொரு திட்டம் வந்து எப்படி இறந்தாலும் அவங்களுக்கு வந்து காசு உண்டு, அதாவது 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பிரீமியம் வந்து முன்னாடி 330 ரூபா, இப்போ 436 ரூபாவா 436 திருத்தம் பண்ணியிருக்காங்க. காப்பீடு செய்யும் சந்தாதாரர் வந்து முதல் வருடத்தில் ஜூன் டு ஆகஸ்ட்டில் பே பண்ணாங்கன்னா 336 ரூபா, இதை இரண்டாம் காலாண்டில் அவங்க கட்டினாங்கன்னா 342 ரூபா, மூன்றாம் காலாண்டில் கட்டினாங்கன்னா 228, நான்காம் காலாண்டில் அவங்க கட்டினாங்கன்னா 114 ரூபா. ஒரு வருட காலத்திற்கான ஆயுள் காப்பீட்டு திட்டம், வருடா வருடம் இது வந்து புதுப்பிக்கணும். வறுமை குறைப்பு திட்டம், தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் உள்ள சமுதாயம் சார்ந்த அமைப்புகளின் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் அழிவுச்சு தன்மையும் வறுமையும் குறைப்பதற்காக கடந்த ஆண்டு 2021-2022 தயாரிக்கப்பட்ட கிராம வறுமை குறைப்பு திட்டத்தினை கிராம வளர்ச்சி திட்டத்துடன் இணைக்க கடிதம் வழங்குதல். ஓகே, அடுத்தது வந்து இளைஞர் திறன் திருவிழா. இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக திறன் பயிற்சிகளுக்கும் அரசு துறைகளையும் தனியார் நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து 388 வட்டாரங்களில் இளைஞர் திறன் திருவிழாக்கள் நடத்தப்படும். இளைஞர்கள் அதிக வேலைவாய்ப்பு தொழில்களை பற்றி அறிந்து கொள்வதோடு திறன் மேம்பாடு குறித்து விழிப்புணர்வு தொழிலை ஒருங்கே பெறுவதற்கும் மற்றும் திறன் பயிற்சி பெறுவதற்கு இந்த திறன் திருவிழாக்கள் பெருவதையாக அமையும். இத்திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தல். ஊராட்சிகளுக்கான கட்டணங்களை இணைய வழி செலுத்துதல், இது ஒரு முக்கியமான இது. இதுவரைக்கும் பேரூராட்சிகளில் மாநகராட்சியில் டேக்ஸ் ஃபுல்லாக ஆன்லைனில் கட்டிகிட்ருக்காங்க. இனி கிராம ஊராட்சிகளுக்கும் பொதுமக்கள் வந்து செலுத்த வேண்டிய வீட்டு வரி, தொழில் வரி, குடிநீர் கட்டணம் போன்றவற்றை இணைய வழி எளிதாக செலுத்தும் வகையில் புதிய மென்பொருள் தேசிய தகவலில் மையத்தால் உருவாக்கப்பட்டு வட்டார ஊராட்சிக்கு ஒன்று வீதம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை மேலும் விரிவுபடுத்தி அனைத்து ஊரக வாழ் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்கிற விவரம் கிராம சபைக்கு தெரிவித்தல். இதில் முக்கியமாக இதில் ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இதுவரைக்கும் வந்து நமக்கு வந்து வீட்டு தீர்வு எண் நம்பர் வந்து ஏதாவது கிராம சபையில் தீர்மானம் ஏற்றி டக்கு டக்குன்னு மாற்றிருப்பாங்க, வேறு வேறு ஏபிசின்னு எதுனாலும் போட்டு தரலாம். இனி எல்லாமே ஆன்லைன் பெஸ்ட்டுறதுனால ஈஸியாக நம்பரை அனுமதி இல்லாமல் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆன்லைன்லேயும் சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். 23வது வந்து கிராம ஊராட்சியின் தணிக்கை, கிராம ஊராட்சியின் தணிக்கை முடிவு பெற்றதுக்கான தகவலை கிராம சபையில் தெரிவித்தல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.